இலங்கையின் புதிய அதிபராக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்கிறார் இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று அதிபர் பதவியிலிருந்து கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிபர் பதவியை கோத்தபய ராஜபக்சே ராஜினாமா செய்தார் அந்நாட்டின் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார் இந்நிலையில் புதிய அதிபர் தேர்தல் நேற்று நடத்தப்பட்டது அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வாக்களித்த தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி மூன்று வாக்குகளில் ரணில் விக்ரமசிங்கே நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட டல்லஸ் அழகெர்மா எண்பத்தி இரண்டு வாக்குகளும் அனுராகுமார் திசநாயகே மூன்று வாக்குகளும் பெற்றனர் நான்கு செல்லாத ஓட்டுகள் பதிவாகின இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்போது இலங்கை அதிபராக பதவியேற்க உள்ள ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ரணில் விக்ரமசிங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்தும் அந்நாட்டு மக்கள் அவரது வீட்டின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு தொடர்ந்து அசாதாரண சூழல் நிலவி வருகிறது